காய்கறி வாங்கணும் லோன் கொடுங்க மேட்டுப்பாளையம் எஸ்பிஐ வங்கி மேனேஜரிடம் உதவி கேட்ட சிஐடியு தொழிற்சங்கத்தினர் தமிழகத்தில் தற்போது தக்காளி வெங்காயம் உள்ளிட்ட காய்கறிகள் விலை கிலோ ரூபாய் 100க்கும் மேல் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனால் அன்றாடம் கூலி வேலை செய்யும் தொழிலாளர்கள் தங்களது குழந்தைகளுக்கு கூட ஊட்டச்சத்தான பொருட்களை வழங்க முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது இதனை கண்டிக்கும் விதமாக தக்காளி உள்ளிட்ட காய்கறிகளை வாங்குவதற்கு தொழிலாளர்களுக்கு கடன் வழங்க கோரி நூதன முறையில் சிஐடியு பொதுத் தொழிலாளர்கள் சங்க பொதுச்செயலாளர் பாஷா தலைமையில் திரண்ட சிஐடியுவினர் மேட்டுப்பாளையம் ஸ்டேட் பேங்க் மேலாளரிடம் மனு அளித்தனர் இந்நிகழ்ச்சியில் சங்க நிர்வாகிகள் சித்திக் செந்தில் ஆனந்தி லட்சுமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதனால் அப்பகுதியில் சற்று நேரம் பரபரப்பு ஏற்பட்டது நியூஸ் கியூ செய்திகளுக்காக மேட்டுப்பாளையம் செய்தியாளர் விஜயகுமார்